தனித்தனியாக சில திறனாளிகள் வைக்கிறதுக்கு எதிர்காலத்தில் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் ஸ்டாலின் உள்ளிட்ட நிறைய கட்டுரையாளர்கள் உன்னுடைய கட்டுரைகளை எடுத்து அதை விவாதிக்கிற சூழலாக உருவாக்கணும்னு நினச்சோம். அந்த வகையில் நமக்கு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து எழுதவும் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் ராஜங்கம் அவர்களை நீலம் பதிப்பகம் சார்பாக வரவேற்கிறோம். அப்புறம் முத்துராசா குமார் வந்து அவர் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய அளவிலான ஒரு பரிச்சயம் எனக்கு கிடையாது, ஆனால் ஒரு பயங்கர பழகிறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு தன்மையான நண்பர் அவர். நான் என்னுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டில் நான் ஒரு கவிதை படிக்காத ஒரு ஆளாக இருந்தாலுமே கூட நம்ம இந்த பணியை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய தொடக்க கால கவிதை வாசிப்புகளில் வந்து பேர் போன கவிஞர்கள் அவங்களேருந்து தான் தொடங்குவாங்க புதுசாக பொதுவாக இப்போ கவிதைகள் வாசிக்கிறப்போ அந்த டிரான்சிஷன் அப்படியே மெல்லமாக வந்து வேறு வேறு இளம் கவிஞர்களை பார்ப்பாங்க கொள்வாங்க அதை கவனிப்பாங்க. ஆனால் நான் வந்து படிக்க ஆரம்பித்ததில் வந்து இப்போ கண்டெம்பரரியாக எழுதுகிறவங்களில் சில பேரை படிக்கணும் அப்படின்னு நான் வாசித்ததில் முத்துராசா குமார் வந்து மிக முக்கியமான ஒரு ஒருத்தர். அவர்கிட்ட நீலம் இதழில் அவர் தொடர்ச்சியாக கவிதைகள் எழுதிட்டுருக்காரு. அவர் எங்களோட தொடர்ச்சியாக ஒரு உரையாடலராகவும் இருக்கார். அவரையும் இந்த நேரத்தில் பதிவுக்கும் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அப்புறம் சமூகம் சார்ந்தும் சினிமா சார்ந்தும் ஒரு இலக்கியத்தில் தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற தீபா அவர்கள் வந்து இன்னும் ஃபோன் பண்ணாங்க. அநேகமாக வந்துட்டுருக்குறன்னு மெசேஜுக்கு ஒன்றே பண்ணுறது தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னொரு நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ இந்த 4 பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த இதழ் வந்து இதனுடைய இந்த இதழை வந்து இதுவரை கவனித்து வந்தவர்களும் சரி அல்லது இதுக்கு மேலே இந்த நிகழ்வின் மூலமாக அதனுக்கு அறிமுகம் கிடைத்து அதை இனிமேல் ஃபாலோ பண்ணுற போகிறவங்களும் சரி, உங்களுக்கு நீலம் இதழ் இந்த 2 வருஷம் வந்ததில் அதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் தேர்வு செய்கிற ஒரு சிறு கதையாக இருந்தாலும் சரி ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி அது மிக வெளிப்படையாக எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அது ஒரு சபால்டன் பார்வையிலிருந்து தான் அந்த படைப்புகளை எங்களால் பார்க்க முடியும், அந்த கட்டுரை அந்த அமைப்பு அந்த பார்வையில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவுமே இல்லை. நீலம் வந்து ஒரு தலித் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து வெறும் தலித்துகளை எழுத வைக்கிற ஒரு அர்த்தமாக நாங்கள் எங்களுடைய முதல் இதழிலேயே நாங்கள் தலையங்கம் அதை தான் எழுதியிருந்தோம். ஒரு தலித் பத்திரிகைன்றது ஒரு தலித்துகளை வைத்து நடத்தப்படுகின்ற பத்திரிகையாக இருக்காது. அதே வேளையில் அதில் தலித்துகள் தான் எழுதணும்னு கிடையாது. ரெண்டாவது ஒரு தலித் பார்வையிலிருந்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு படைப்பை வெளிவர்றப்போ அந்த படைப்பு என்ன சொல்லுது, ஓவராலாக அந்த படைப்பினுடைய அந்த படைப்பாக்கம் வந்து என்ன விதமான கற்பிதத்தை அதை படிக்கிறவனுக்கு அந்த வாசகனுக்கு கடத்துது அப்படிங்கிறத நான் இந்த உலகத்தில் என்னை சுற்றி நடக்கிறத எல்லாத்தையும் ஒரு பதிவு செய்கிற ஒரு எழுத்து வந்து எனக்கு ஒரு வித்தக்கார மாதிரி அமைஞ்சிருதுன்றதுனால நான் எழுதுறதெல்லாம் எழுத்து அப்படின்னு ஒரு மொழி மேலே ஒரு இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையிலும் அந்த மொழியின் மேல் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தில் இருந்தும் அந்த மொழியையும் இலக்கியத்தையும் அணுகாமல் அந்த பிரதியின் மீது ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய அனைவருமே நாங்கள் ஒரு தலித் கலைஞர்களாகவும் தலித் எழுத்தாளர்களாகவும் தான் நான் பார்க்குறோம். நீலம் இதழ் அந்த வகையில் அது ஒரு தலித்துகளினுடைய பார்வையில் படைப்புகளை தாங்கி இருக்கின்ற ஒரு இதழ். இந்த 2 வருஷத்தில் மிக முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. இளம் கவிஞர்களை நாங்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்திட்டு வரோம். சிறுகதை தொடர்ச்சியாக நிறைய புதிய சிறுகதைகள் எழுதுவதற்கான ஒரு சூழலையும் கூடுமானவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். ஒரு தூய இலக்கிய அந்தஸ்தை ஒன்று உருவாக்கிட்டு அதற்குட்பட்டு எழுதுகிறவர்கள் தான் எழுத்தாளர்கள் என்கின்ற அந்த ஒரு கரான தன்மையிலிருந்து விலகி ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுக்கறது நம்மளையமாகவும் எழுதுகிறவங்களை அவங்க நம்ம கொடுக்குற கமெண்ட்ல அவன் எழுதாமலே ஓடி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்காம அவனை கையை பிடித்து எழுத வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நீலம் பதிப்பகம் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கு. அதன் வகையில் மிக முக்கியமான சிறுகதைகள் வெளிவந்திருக்கிறது. நான் ரொம்ப முக்கியமாக ஒரு கதையை நான் சொல்லுவேன். பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய அவருடைய கடைசி காலம் அவருடைய அந்திம காலத்தை மையமாக வைத்து எழுத்தாளர் சிவராஜ் பாரதி அவர்கள் ஒரு மிக முக்கியமான சிறுகதையை எழுதியிருக்காரு.
இந்த தருணத்தில் நீங்கள் யாராவது அதை படிச்சிருந்தீங்கனாலும் சரி தான், படிக்காமல் போனாலும் சரி தான், அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை சொல்லப்பட்ட கதைகள் சொல்லப்பட்ட வழக்கத்திலிருந்து மீறி ஒரு நடந்த யதார்த்தத்திலேருந்து ஒரு சின்ன கரு வெளிப்படையாக, இப்போ நீங்கள் ஒரு 200 காலம் பின்னாடி போய், 100 காலம் பின்னாடி போய், 50-60 காலம் பின்னாடி போய் ஒரு பண்பாட்டிலிருந்து ஒரு கதையை எழுதி புனைவு சொல்கிறதுன்றது ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் அம்பேத்கரனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் அதில் எந்த விதமான உங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு புனைவு சுதந்திரம் அதில் கிடையாது. அந்த ஒரு பகுதியை எடுத்து வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் அதிகம்ன்றதுனால தான் இது மாதிரியான பொலிட்டிக்கல் தன்மை உடைய விஷயங்கள், தத்துவங்கள்லாம் வந்து புனைவுத்தன்மைக்குள்ளே வராமல் விலகி போகிற ஒரு போக்கு இருக்கிறது. அதை உடைக்கிற மாதிரியான ஒரு வடிவத்தை சிவராஜ் பாரதி அந்த கதைகளை எழுதியிருப்பார். அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கதை எழுது, நான் அவர்கிட்ட தொடர்ச்சியாக சொல்கிறேன் நீங்கள் எழுதணும் அது அப்படின்ட்டு. இது மாதிரி தொடர்ச்சியாக எழுதக்கூடிய கவிஞர்கள் ஆகட்டும், சிறுகதை கட்டுரை ஆகட்டும், ஒரு வட்டார ரீதியாக அவங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கும். அவங்க நூறுடைய அவங்க ஊரில் அவங்ககிட்ட நிறைய லைஃப் இருக்கும். அவன் பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அதை எழுதுறதுக்கு, ஒரு கட்டுரை வடிவத்தில் எழுதுறதுக்கு அவனுக்கு ஒரு சூழ்நிலை இருக்காது. அவ்வளோ விஷயம் இருக்கும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கணும். ஒரு 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 மாத இதழுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டு அந்த படைப்பு ஏற்கப்படுகிறதா நிராகரிக்கப்படுகிறதா என்பதை குறித்து எந்த விதமான தெளிவும் இல்லாமல் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் மாறி நீளம், நான் பொதுவாக இந்த நீளம் பதிப்பக நீள இதழை மையப்படுத்தி நான் சொல்லலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தள காலத்தில் இன்றைக்கி உருவாகி இருக்கக்கூடிய, எழுதுவதற்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பயங்கரமான டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன். அதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். நீங்களும் எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் நீளம் பதிப்பகத்தை எப்பொழுது வேணாலும் ஒரு நூல் வெளியிடுவதற்கானாலும் சரி, உங்களுடைய படைப்புகளுக்கானாலும் சரி, நீங்கள் நேரடியாக எங்கள்கிட்ட வரலாம், விண்ணப்பிக்கலாம், ஃபோனில் பேசலாம். நம்ம நிறைய படைப்புகளை நம்ம எல்லாம் கூட்டாக சேர்ந்து கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். இறுதியாக நாங்கள் இந்த 2 வருடங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நிறைய வேல்யூபிளான கிரிட்டிசிசம் அல்லது கிரிட்டிசிசம் பொதுவாக கூட சொல்லலாம், அது வேல்யூபிள் இல்லை நம்ம முடிவு பண்ண முடியாது. நிறைய விஷயங்களை உள்வாங்கி அதில் எவ்வளவுக்கு எவ்வளோ மாற முடியும் அல்லது வந்து அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் ஒவ்வொரு இதழோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து இந்த இதழினுடைய வடிவம், இந்த இதழ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எங்களுக்குள்ளேயே நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்குள்ளேயே நாங்கள் பல விவாதங்கள் செஞ்சு தான் நாங்கள் இறுதியாக இந்த இதழினுடைய வடிவம், இந்த இதழ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானித்தோம். இதில் வந்து இது ஒரு கன்சிடரபிளான ஒரு விமர்சனமாக நிறைய பேர் சொல்கிறது, இதனுடைய விலை 100 ரூபாய் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இதழுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன ஆகுது, இந்த இதழினுடைய விலை என்னவாக இருக்குதுங்கிறத பற்றி வாங்குறவங்களுக்கு என்ன எந்த கவலையுமே இருக்க வேண்டியதில்லை, அது என்னுடைய கருத்துமே கூட. ஆனால் இந்த இதழ் ஏன் இந்த தன்மையில் இருக்கக்கூடாது, இந்த இதழ் ஏன் இப்படி வரக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியிலிருந்து தான் இந்த இதழ் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த வடிவமைப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப திட்டமிட்டு இந்த இதழை தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். இன்னைக்கு கடந்த கொரோனா காலத்துக்கு பின்னால் இது மாதிரியான ஒரு இதழை நடத்துவது என்பது எவ்வளவு சவாலானது என்பது இந்த துறையில் இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்குமே கூட நன்றாக தெரிந்திருக்கும். அதில் நம்ம சொல்றதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இதழை வந்து நம்ம என்ன பாடுபட்டாலும் அதை நம்ம நடத்தியே ஆகணும். எவ்வளோ அந்த இதழால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைனாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த இதழை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதற்கு காரணம் என்னென்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட் இருக்குல்ல, அந்த ஆர்ட் வந்து ஒரு ஒரு மலிவான ஒரு தாளில் அச்சிடப்பட்டு அப்படி அந்த ஃபார்மெட்டில் தான் வரணும்னு எந்த நெசசிட்டியுமே கிடையாது. அவ்வளோ வேல்யூபிளான ஒரு ஆர்ட் இருக்குது எனக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் அந்த உரையை நான் அறிமுக இதை நான் முடிச்சுக்கிறேன். நான் நீங்கள் வந்து ஒரு நம்ம இதழில் வந்து ஓவியர்களினுடைய அறிமுகம் பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பகுதிகள் வந்திருக்கும் இந்த 2 வருஷத்தில். இப்போ இடையில ஒரு 3 மாதம் நின்று போச்சு. இப்போ திரும்ப ஆகஸ்டில் ஒரு இன்னொரு முக்கியமான ஓவியரை திரும்ப அறிமுகப்படுத்துகிறோம்.
அப்போ நீங்க நிறைய ஓவியங்கள் பற்றியான அறிமுகம் நமக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் சும்மா நீங்க வந்து ஒரு வான்காவனுடைய ஒரு ஓவியத்தை உங்களுக்கு புரியலமே, நமக்கு புரியலையே, புரியாம போனா கூட சரிதான். அந்த ஓவியத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா, வான்காவனுடைய ஓவியங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுல அந்த வீட் ஃபீல்ட்ஸ் அந்த ஓவியத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளூ ஸ்கை ப்ளூ மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அதில் அத்தனை வகையான ப்ளூ வந்து அதில் இருக்கும், அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். ஒரு ப்ளூவும் இன்னொரு ப்ளூவும் வேற வேறையாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளூவில் ஒரு 4 விதமான ப்ளூ தான் தெரியும். ஆனால் ப்ளூவிலேயே கிட்டத்தட்ட 250 வகையான ப்ளூ இருக்குது. அப்போது இப்போ சமீபமாக 20 வருஷத்தில் உருவான தொழில்நுட்பம் வசதி இது வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, கம்ப்யூட்டர்ஸ் வந்து நமக்கு என்ன ஷேடு வேணுமோ, என்ன எக்ஸாக்ட் கலர் வேணுமோ அதை வந்து துல்லியமாக கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் இப்போ 15-20 வருஷம் தான் வந்திருக்கு. ஆனால் 150 வருடம் 200 வருடம் முன்னால் வாழ்ந்த ஓவியர்களுடைய விஷன் இருக்குல்ல, அவங்களுடைய வண்ண குழைவுகள், அவங்க தேர்ந்தெடுத்த வண்ணங்கள் இருக்குல்ல, அது வந்து சாதாரணமானது கிடையாது. ஏன்னா அது ஒரு பயங்கர வேலையானது. அப்போது வான்கா அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய இமேஜினேஷன் இருக்குது அவருக்கு. அவர் வரைகிற ஒரு ப்ளூவும் இன்னொரு ப்ளூவுக்குமே நிறைய வேற வேற டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஓவியத்தை ஒரு கருப்பு வெள்ளை தாளில் அச்சடிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு மிக என்ன சொல்கிறது, அது ஒரு அந்த அந்த படிப்புக்கே செய்கிற ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் நான். அது மாதிரி இது நம்ம உலக அளவில் இப்போ இது மாதிரியான ஓவிய பல ஓவியர்களுடைய கலர்ஸ், அவங்களுடைய கலர் நாலேஜ் பற்றி பேசிட்டே போகலாம். ஆனால் இங்கே உள்ளூர்லேயும் நம்ம கிட்ட அவ்வளோ ஓவியர்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தணும். அவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது. ஆனால் நம்ம இதழுக்கு வேறு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து நம்ம அவங்கள அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம இதை பண்ணுறோம். இந்த மீடியமை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மீடியமை சூஸ் பண்ணுறதுக்கான ஆர்ட் வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அது இன்னும் பரவலாக எல்லாருக்கும் வேறு எப்படி போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய ஹெல்ப் மூலியமாகவும், நீங்கள் இந்த இதழை பற்றி பேசுகிறதும் கொண்டு போகிறதும் அல்லது வந்து இதை ஒரு விவாதமாக ஆக்குவதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த நீலம் பதிப்பகத்துடனும் நீலம் மாத இதழுடனும் நீங்கள் தொடர்ச்சியாக பயணமாகலாம். இது கிட்டத்தட்ட இந்த இதழ் ஆரம்பித்து இந்த இதழை பற்றி நாங்கள் முத முதல்ல மேடையில் என்ன பேசுகிறது நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் பல காலம் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக நான் முன்னையே வந்து ஒரு ஷார்ட்டு இது கொடுத்துருந்தேன் நான். இப்போ இந்த நடந்து முடிந்த இந்த புக் ஃபேர்லேயும் சரி அதுக்கு முன்னாலும் சரி, நூல்களுடைய விற்பனையை கவனிக்கக்கூடியவர்கள் ரொம்ப வெகு சிலர் தான் இருப்பாங்க. அவங்க என்ன, ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஏரியா தான், நமக்கு தெரிஞ்சு ஒரு இலக்கியம் ஒரு பிரம்மாண்டமாக இருந்தாலுமே கூட கூட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் புத்தகத்தினுடைய மற்ற விற்பனைகளை ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு மைனாரிட்டியான ஒரு ஒரு வேர்ல்டு தான் இந்த லிட்ரேச்சர் வேர்ல்டுன்றது. அதில் இன்னைக்கு கண்டெம்பரரியாக எழுதுறதுல மிக முக்கியமான கவனம் பெற்ற கவிஞர் முத்துராசாகுமார் அவருடைய ஈத்து தொகுப்பு வந்து சால்ட் பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஈத்து தொகுப்பு மிக முக்கியமான நிறைய வியாபாரமானது, நிறைய பேருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு நூல், நிறைய பேருனுடைய ரிவ்யூஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு கவிதை எழுதுறவராகவும் இல்லாமல் அவர் அந்த கவிதை குறித்தான முன்னும் பின்னுமான ஒரு தீவிரமான அந்த கவிதை குறித்த ஒரு ஆய்வு பார்வையும் ஒரு தொடர் ஒரு வாசிப்பும் உள்ள ஒரு நபராக இருப்பதால் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு கவிஞர் முத்துராசாகுமார். அவரை பதிவு பேசுவதற்காக கூகை சார்பாகவும் ஈழம் பதிப்பகம் சார்பாகவும் அழைக்கிறோம் முத்துராசாகுமார். இருக்கக்கூடிய நவீன கவிதை செயல்பாடுகள், கவிதை வாசிப்பு, இந்த அடிப்படையில் வந்துட்டு கவிதையாதல் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு என்ன அளவிலான சில விஷயங்களை பகிர்ந்துக்கரலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக மூப்பேறிய ஒரு வடிவம் தான் கவிதை. புனைவுகளில் நாவல் சிறுகதையை விட அதிக மூப்பு, ஒரு கிளடு தட்டிய ஒரு புனைவு வடிவம் தான் கவிதையாக நான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் இந்த நவீனத்துக்கு வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எண்ணற்ற குரல்கள், எண்ணற்ற விரல்களுக்குள்ளே வந்துட்டு இந்த கவிதையை வந்துட்டு அந்த விரல்களுக்குள்ளேயும் கவிதை குரல்களுக்குள்ளேயும் அடிபட்டு புழங்கி வெவ்வேறு விவாதங்கள், இது கவிதையா கவிதை இல்லையா, இந்த பாடுபொருள் வைக்கலாமா வேணாமா, கோட்பாடுகள், தர்க்கங்கள், விவாதங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி இந்த நவீனத்தில் வந்து நிற்கிது.
90களுக்கு பின்னாடி பிறந்த ஒரு ஒரு பிள்ளை நான். இந்த கடந்த 4-5 வருடங்களில் அந்த நவீன கவிதைக்குள்ளேருந்து நான் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு பெருவெளியாக தான் அது இருக்குது. அந்த விஷயத்தில் கவிதையாதல் அப்படின்ற ஒரு தருணம் இருக்கல, அது ஒரு மொமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். கவிதையாதல் அப்படின்னு எது எதெல்லாம் கவிதை ஆகும் அப்படின்னா, அது பெரிய விதிமுறைகள்லாம் கிடையாது, தகுதிகள் கிடையாது, இது புனிதம் இது புனிதமற்றது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு எண்ண முடியாத தூசிகள் மாதிரி தான் கவிதையாதல் நிகழ்ந்து நான் நினைக்கிறேன். புனைவுகளில் மற்ற வடிவங்களை விட கவிதை வந்துட்டு ரொம்ப ஒரு அந்தரங்கமான, ஒரு சுதந்திரமான, ஒரு வீரியமான, ஒரு அகத்தை, மனித அகத்தை அகழ்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உணர்வு வடிவம்தான் கவிதை. இது ஒவ்வொரு கவிஞனுக்கும் அவனுடைய வாழ்வியலுக்கும் அவன் பொருதி இருக்கக்கூடிய நிலவியலுக்கும் ஏற்றபடி இந்த கவிதை மொழி, அதனுடைய பாடுபொருள், அது வெளிப்பாட்டு முறை, அதனோட கட்டமை முறை எல்லாமே மாறுபடக்கூடியது தான். அதில் சமீபத்தில் நான் வாச்ச ஒரு ஒரு கவிதையை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். எந்தெந்த விஷயங்கள்லாம் கவிதை ஆகும், கவிதை அதெல்லாம் எது இதில் நிகழுது அப்படின்னு. இடைவெளி கவிதைக்கான காலாண்டிதழில் காஷ்மீர் சிறப்பிதழாக வந்திருக்கு, ஆகா சாகித்தலி கவிதைகள் போட்டிருக்கிறாங்க. வந்துட்டு பூர்வீகம் வந்துட்டு இவர் காஷ்மீர், அமெரிக்காவில் குடியேறாரு. முழுக்க காஷ்மீர் மக்களினுடைய அந்த அந்த இருப்புக்கு உண்டான அரசியல் அச்சுறுத்தல்கள் இருக்கு இல்லையா, அது தொடர்ச்சியாக தன்னுடைய கவிதைகளில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கவிதைகள் முழுக்கவுமே வந்துட்டு பேஸ்லி அப்படின்ற ஒரு அடையாளத்தின் வழியாக தன்னுடைய கவிதையை அதில் அவர் நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல பேஸ்லி அப்படின்றது நான் பார்க்கும் பொழுது என்னன்னு தெரியாமல் இருந்தது, கீழேயே அதனுடைய வடிவத்தை போட்டிருக்கிறாங்க. அது இந்த சால்வைகள்லையும் அந்த சேலைகள்லையும் நம்ம உடுத்தக்கூடிய துணிகள்லையுமே ஒரு மாங்காய் வடிவமாக அது இருந்தது. அது இந்த அருகில் இந்த மாதிரி இருந்தது. இதை காஷ்மீர் மக்கள் என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னா, இது பூர்வீகம் பாரசீகத்திலிருந்து வந்திருக்கு, முகலாயர்கள் வழியாக காஷ்மீரில் வந்துட்டு நிலை பெற்றிருக்கு. காஷ்மீர் நிலத்தினுடைய ஒரு கருவள சின்னமாகவும் அதனுடைய கலாச்சார அடையாளமாகவும் கிட்டத்தட்ட ஒரு பண்பாட்டு தொன்மத்தினுடைய குறியீடாக இந்த பேஸ்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பேஸ்லினுடைய இந்த வடிவத்தை தான் அவர் இந்த கவிதைகள் முழுக்க பெரும் அடையாளங்களை சுமந்துக்கிட்டே இருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு கவிதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தொலைந்தவற்றின் முழுமையான வரைபடமும் விளக்கொளியில் பரிசோதிக்கப்படும், தொழுகைக்கு அழைப்பவர் இறந்து போனதிலிருந்து மினாரெட்டின் பாதுகாவலனாய் இருக்கிறேன், நான் உயிருடன் இருக்கிறேன், சீக்கிரம் வா, வெளிச்சத்தில் சில சமயங்களில் வெண்மையாகவும் இருண்மையாகவும் கிட்டத்தட்ட ஒரு பேஸ்லி வடிவமாகவே தெரிய வேண்டும், அதன் பசை கொண்ட பின்புறத்தில் ஈரம் உள்ளது, அது இலையுதிர் காலத்தின் இறுதி தேசத்தில் துளிர்க்கிறது, அதை வாங்கிவிடு, நான் ஒரே ஒரு முறைதான் வெளியிடுவேன், இரவில் நான் கொல்லப்படுவதற்குள் எனது குரல் அற்றுப்போவதற்குள் வா. இந்த கவிதைகள் முழுக்கவுமே இந்த பேஸ்லி வந்துட்டு வெவ்வேறு வடிவங்களில் அவங்களுடைய எதிர்ப்பு அரசியலை முன்வைக்குது, அவங்களுடைய கண்ணீரை முன்வைக்குது, அவங்களுடைய அக நடுக்கங்களை அந்த பேஸ்லி வடிவங்கள் வந்துட்டு முன் வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இந்த காஷ்மீர் நிலத்திலேருந்து அப்படியே நம்மளுடைய தமிழ் நிலத்துக்கு வந்தோன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னத்திகளாக நிறைய கவிதைகள், நிறைய கவிஞர்கள் வந்துட்டு அடையாளங்களை வச்சு வச்சு கவிதைகள் படைச்சிருக்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்த பொதுத்தன்மையான கவிதை வடிவங்கள், ஒரு மனிதனுடைய அக வெளிப்பாடு, அவனுடைய இயல்பான அன்றாட குணாதிசயங்கள், அன்றாட சிக்கல்கள், இது வெளிக்காட்டிட்டு இருந்த மத்தியில் அதுக்கு நேர எதிராக ஒரு எதிர் அரசியலை முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக இப்போ சமகாலத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடியதை நான் பார்க்குறேன். நெய்தல் நிலத்திலிருந்து ஒரு ஒரு நாகப்பட்டினம் நெய்தல் கரையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல், அங்கு நிலவக்கூடிய ஒரு நெய்தல் அரசியல், இங்கே தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நெய்தல் வாழ்வியல், இப்படி இரு துருவங்கள்லேருந்து அந்த நெய்தல் நிலத்தினுடைய பொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சொற்கள், இது மூலயமா கவிதைகள் படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு இது ஒரு உதாரணமாக, அடுத்து ஒரு உதாரணமாக சவர தொழிலாளர்களினுடைய வாழ்வியலை வச்சு இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு வந்திருந்தது, இஎம்எஸ் கலைவாணன் அவர்கள் எழுதியிருந்தார், ஒரு சவரக்காரனின் கவிதை மயிர்கள் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு தொகுப்பு ஒன்று வந்திருந்தது, அதில் வரக்கூடிய ஒரு கவிதை வந்துட்்டு இந்த தொகுப்பினுடைய பேர் வந்துட்டு ஒரு சகலகலா சவரக்காரன் பராக் பராக், பா நடராஜன் பாரதிதாஸ் கவிஞரனுடைய பெயர்.
அந்த கவிதை இப்படி தொடங்கி முடியுது. ஊரெல்லாம் என்னை சாதியை சொல்லியும் தொழிலை சொல்லியும் திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், என்னை ஒரு அரசனை போல. நான் கையில் ஆயுதங்களுடன் மன்னித்து கொண்டே இருக்கிறேன், கடவுளை போல. இப்படின்னு ஒரு கவிதை முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குறிய அளவுள்ள கவிதை நம்ம நம்ம மனதுக்குள்ள ஒரு பெரிய வெடிப்புகளை உண்டு பண்ணுது இல்லையா? இது இதே மாதிரி ஒரு ஒரு நிலத்திலையுமே கவிதைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னொரு தொகுப்பு படித்த பொழுது பா ஐலன் வந்துட்டு சமர கவிகள் அப்படின்ற ஒரு தொகுப்பு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த இலங்கை போர் சூழலில் இருக்கக்கூடிய அந்த ட்ராமாஸை வந்துட்டு கவிதை வடிவமாக மாற்றியிருந்தார். அது முழுக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த போர் நிலத்தில் இருக்கக்கூடிய உடல் காயங்களை குறிப்பிட்டு அந்த கவிதை வடிவங்கள் இருந்தது. தரம் பிரிக்கப்பட்டு ஒரு ஒரு பேராக பிரிக்கப்பட்டு அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு உத்திரகிரிய பத்திரிகை வடிவம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் ரேப்பர் வச்சு உள்ள அந்த உடல் காயங்களை அதுக்கு ஒரு பெயர் குறிப்பிட்டு அந்த காயங்களவே ஒரு கவிதைகளாக முன்வைக்கிறாங்க. ஏன்னா அடிப்படையில் ஒரு கவிஞன் வந்துட்டு ஒரு கம்யூனிகேட் ஒரு தொடர்பியலை உண்டு பண்ணுறதுக்கு தான் அவன் அந்தரங்கமாக அந்த சொற்களையும் அந்த பாடுபொருளையும் தேடி கண்டடைஞ்சிக்கிட்டே இருக்கான். முழுக்க இது அந்தரங்கமான ஒரு வடிவம்னு நான் உணர்ந்தாலுமே ஒரு இருதலை இருக்கக்கூடிய விலங்கு மாதிரி தான் இருக்குது. முழுக்க ரகசியமாக அந்த கவிதை பின்னப்பட்டு இறுதியாக ஒரு வெட்ட வெளியில தான் அந்த கவிஞன் படையல் வைக்கிறான். இந்த இடத்துல கவிஞன் ஏன் சொல்கிறேன்னா அந்த கவிஞன்ற இடத்துல எந்த பால் புதுமை வேணால் நம்ம போட்டுக்கரலாம். ஒரு நரேஷனுக்கு கவிஞன் நான் சொல்கிறேன். அந்த சொற்களுக்காக அந்த பாடுபொருளுக்காக அவனுடைய கவிஞனுடைய மனம் வந்துட்டு எல்லைகள் கடந்து நிலவியல் கடந்து கிட்டத்தட்ட ஒரு வெளிக்கு வெளியாக கடந்து தான் போய்கிட்டே இருக்கு. அவனுடைய மனம் கவி மனம் உடல் ஒத்துழைப்பு இருந்தால் அதுக்கும் அவன் போக தயாராக இருப்பான். இது போன பின்னாடி என்ன விஷயங்கள் அவன் உள்ள பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு உள்ள ஏற்பட்ட உணர்வுகள் அப்படியே ஒரு 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 அடைகாத்தல் போல வச்சு அதற்குண்டான சொற்களை வந்துட்டு ஒரு அருப வெளியங்கம் தேடிக்கிட்டே தான் அவன் இருக்கான். அந்த சொற்கள் எப்போ அவனுக்கு கையில் சிக்குது அப்படின்னா அவனுடைய வாசிப்பு அவனுடைய சொந்த அனுபவம் அவன் கேள்விப்பட்டது இது போக அந்த உணர்வுகளை கிளறி விடுறதுக்கு ஒரு நுண்கலைகள் தூண்டுதலாக இருக்கலாம். கிட்டத்தட்ட இங்கே வெவ்வேறு தலைப்புகள் இருந்தாலுமே கவிதைக்கு ரொம்ப நெருக்கமான தலைப்புகளாக தான் அதை பார்க்குறேன். திறனாய்வு கட்டுரைகள் ஆகட்டும், இதழியல், சினிமா சார்ந்தது எல்லாமே ஆகட்டும், இது ஒன்றுக்கொன்று ஒரு மறைமுக தொடர்பு உள்ளது தான் அது. இன்னொரு கவிதை இந்த இதில் உதாரணம் சொல்லணும்னா இந்த பீஃப் கவிதை கவிஞர் பச்சோந்தி எழுதியிருந்ததில் வந்துட்டு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப நெருக்கமாக உணர்ந்தேன். அது பசுக்குண்டர்கள்னால தொடர்ச்சியாக ஒரு 6-7 வருடங்களாக நடக்கக்கூடிய அந்த கும்பல் படுகொலைகள் வந்துட்டு இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது. தென் தமிழகத்தில் ஒரு திண்டுக்கல் பகுதியில் ஒரு கரந்தமலை அடிவாரத்தில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய எதிர் அரசியலையும் தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய ஒரு உணர்வு கொந்தளிப்புகளையுமே அங்கே உட்காந்துட்டு ஒரு கவிஞன் வெளிப்படுத்துகிறான். மாட்டு வாழ்மயிரை கயிறா திரித்து கரந்த மலையில் தூளியாடினேன். கரந்த மலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உண்டான ஒரு எதிர் அரசியல் அங்கிருந்து அவன் எதிரொலிக்கிறான். தன்னோட தங்கை கூட இருக்கா பக்கத்திலே நிற்கிறா. மாட்டு வாழ்மயிரை கயிறா திரித்து கரந்த மலையில் தூளி ஆடினேன். மாட்டு கொம்பை தன் தலையில் பொருத்தி விளையாடிய தங்கை தொரட்டி பழங்களை பறிக்க சென்றாள். குரங்கொன்று நெல்லிக்காய்களை உழுக்க உளுப்பலில் மலையே உதிர்ந்துவிடும். குரங்கொன்று நெல்லிக்காய்களை உழுக்க உளுப்பலில் மலையே உதிர்ந்துவிடும் போல் இருந்தது. பதறி அடித்த தங்கையும் நானும் மலையை உருட்டி புரண்டபடி வீடடைந்தோம். தொரட்டி பழம் பறிபோன சோகத்தில் வழுக்கு பாறை ஒத்த அந்த இதுக்கு முன்னாடி பேசின அந்த கவிதையாதுகள் மொமெண்ட்ஸ் அந்த தருணங்கள் இருக்கு இல்லையா, அது அவன் தொடர்ச்சியாக அந்த கவிதையை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கப்ப அது பிடிபடாது. ஏதோ ஒரு தருணத்தில் அது ஒரு காலம் எடுக்கலாம், நாள் எடுக்கலாம், மாதம் எடுக்கலாம், இல்லை வருடம் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல அந்த மொமெண்ட் அவன் டச் பண்ணிடுறான். இந்த கவிதையில் வந்துட்டு ஒரு உச்சமான இடம் இதை தான் பார்க்குறேன். பதறியடித்த தங்கையும் நானும் மலையை உருட்டி புரண்டபடி வீடு அடைந்தோம். தொரட்டி பழம் பறிபோன சோகத்தில் இந்த இடம் அது. தொரட்டி பழம் பறிபோன சோகத்தில் வழுக்கு பாறையை ஒத்த மாட்டுத்தொடையில் சறுக்கி சறுக்கி விளையாண்டோம். இந்த இதில் வந்துட்டு அந்த கவிஞன்கிட்ட வந்துட்டு அந்த இருதலை இருக்கக்கூடிய விலங்காக அந்த இடத்துல செயல்படக்கூடிய சொன்னன்ல, ஒரு இடத்துல அவனுடைய அக வெளிப்பாடு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் அவனுடைய கோபமும்
கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு எதிரெதிர் அரசியலை முன்வைக்க விரும்புகிறான். இது மூணையுமே கலந்து இந்த கவிதை வடிவத்தில் கொடுக்குறப்ப அந்த கவிதையாதல் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இன்னும் உச்சத்துக்கு தான் போகுது. இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த கவிதையாதலில் இந்த விதிமுறைகள்லாம் வரும், இதெல்லாம் வரக்கூடாது, இந்த விஷயத்தை நீ தான் சொல்லணும், இதை சொல்லக்கூடாது அப்படின்லாம் யாரும் எந்த தணிக்கையுமே பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஒரு தாந்தோன்றித்தனமாகவும் ஒரு சுதந்திரமான ஒரு புனைவு வடிவம் தான் கவிதை. இந்த தாந்தோன்றித்தனன்ற வார்த்தைக்கு பின்னாடி அவனுடைய சமூக அக்கறையும் அதில் இருக்குது. ஏன்னா சமூகத்தினுடைய ஒவ்வொரு கூறுமே மேலே தாக்கம் செலுத்திக்கிட்டே இருக்குது, மறுத்தாக்கம் இவனும் செலுத்திக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பியல் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றப்ப கவிதை வடிவம் வந்துட்டு அவனுக்கு அவனை இன்னும் இலகுவாக்க முயற்சி பண்ணுறதுனால அவன் அந்த வடிவத்தை தேர்வு பண்ணுறான்னு நினைக்கிறேன். நானும் அதனால தான் அந்த வடிவத்தில் வந்துட்டு இன்னும் என்னைய ரொம்ப ஒரு பாதுகாப்பு உணர்வாக நினைக்கிறேன். இப்போ பெருமாள் முருகன் சார் வந்துட்டு தொடர்ச்சியாக கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், நாவல்கள் இது இருந்தாலுமே கோழையின் பாடல்கள் படிக்கும்போது வந்துட்டு அதனோட வெளியீடு வெளியீட்டில் வாங்கி அவர் தூரமாக நிற்கிறப்ப வாங்கி நான் வாசிக்கிட்டு இருந்தப்ப அந்த கோழையின் பாடல்கள் தொகுப்பு முழுக்கவே அவருக்கு அவரே உரையாடிக்கிட்டே இருந்தார். ஒரு ஒரு இதுலேயுமே அந்த அட்டைப்படத்தில் எழுதியிருந்த மாதிரி தான், இந்த உலகத்துலேயே ரொம்ப கொடூரமானது உன் கண் முன்னால் நீ கொல்லப்படுறதான் அப்படின்றது. அந்த ரெண்டு பேரும் இப்போ வரைக்குமே பயங்கர தொந்தரவாக தான் இருந்துக்கிட்டே இருந்தது. சார் வந்துட்டு வெவ்வேறு வெளிகளில் பெரிய வீச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே கோழையின் பாடல்கள் அவருக்கு தேவைப்படுது. இப்போ மற்ற கலை வடிவங்களில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே ஒரு கவிதை வடிவம் வந்துட்டு ஒரு கவிதை அதில் தருணங்களை வந்துட்டு நம்ம கண்டாட வேண்டிய தேவை தான் இருக்குது. இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லணும், என்ன வேணால் நிகழ்த்தி பார்க்கலாம், எதை வேணால் நிகழ்த்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது விஷயம் இருக்கு இல்லையா கவிதையில். இறுதியாக அது வந்துட்டு ஒரு மனிதத்தை நோக்கி இருக்கா, எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் இப்படி தான் இருந்துடக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதுன்னா அது மனிதத்துக்கும் மனித சமூகத்துக்கும் ஒரு பிற்போக்குத்தனமாக இருந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நன்றி.